ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பாலிட்டியோட ரிவிஷன் கிளாஸ் 2 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாலிட்டி 1 வந்து நம்ம வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணோம். இந்திய அரசியல் அமைப்பு, முகவுரை, அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள், அப்புறம் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இது எல்லாமே வந்து ஒரு 8 டாபிக் வந்து கவர் பண்ணோம். இப்போ ரிவிஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், அதாவது பார்லிமெண்ட் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். நிர்வாகம்ல வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இவங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், ஸோ இதில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்டு நிர்வாகம் அப்படின்னு வரும்போது கவர்னர், சீஃப் மினிஸ்டர், இவங்களுடைய பவர்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்திய மாநில உறவுகள், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஜுடிஷியரி ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், நெக்ஸ்ட் உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கரப்ஷன் ரிலேட்டடாக லோக்பால், லோக்காயுக்தா, தகவல் உரிமை சட்டம், ஸோ இது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்து நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருங்க, அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நம்ம பாலிட்டி மட்டும் இல்லாமல் யூனிட் 8, யூனிட் 9, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஜியாகிரஃபி, இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதை எடுத்தால் பாலிட்டியும் கவர் ஆகிடும். இன்னும் ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஆல்ரெடி பார்ட் 1 வந்து எடுத்துட்டேன், ஸோ பார்ட் 2 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சரில் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்குது. அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இதை எடுத்தால் நம்ம ஓரளவுக்கு எல்லா ரிவிஷன் கிளாஸஸும் வந்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ 21st க்வெஸ்சன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வந்து 1 20 வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 21 30. ஸோ இதுக்கான இந்த க்வெஸ்சனுக்கான பிடிஎஃப், 1 50 க்வெஸ்சன் வரைக்கும் இருக்கிற பிடிஎஃப்பும் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதையும் ஒரு தடவை ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்கள். எந்த சட்ட விதியின் கீழ் ஜனாதிபதிக்கு நிதி அவசர நிலையை அறிவிக்க அதிகாரம் உள்ளது? ஸோ இதில் வந்து நம்ம பிரசிடென்ட்டோடைய ஓவரால் பவர்ஸ் வந்து பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு இதனுடைய ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ பிரசிடென்ட் அப்படின்னு எடுத்தாலே நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து 51-62, ஏன்னா நமக்கு வந்து டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சாரி டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி வந்து 51 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 52 கிட்டத்தட்ட 151 வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் பற்றி தான் நம்ம வந்து பேசுவோம். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரசிடென்ட் தான், ஆர்டிக்கல் 52 ஆர்டிக்கல் 62 வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இவர் தான். இதை பற்றி பேசுகிற பார்ட் வந்து பார்ட் 5. பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து நாமினல் தான், பெயர் அளவில் மட்டும்தான். ரியல் ஹெட் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இந்த விஷயம் நமக்கு முக்கியமாக வந்து தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இவர் தான். நம்மளுடைய இந்தியாவுடைய ஒற்றுமை, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாலிடரிட்டி ஆஃப் நேஷன், ஸோ அதுக்கு பொறுப்பெடுத்து இவர் வந்து ஒரு சிம்பிளாக வந்து இருக்கணும். இவருடைய பவர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிரசிடண்ட்டோட நேமில் தான் வந்து நடக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுனாலும் அதுவும் பிரசிடண்ட்டோட நேமில் தான் வந்து சைன் ஆகும். அப்புறம் எல்லா மினிஸ்டர்ஸும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 75. இதை தவிர்த்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் எல்லாரையுமே மேக்ஸிமம் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அட்டர்னி ஜென்ரல், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், அப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், யூபிஎஸ்சியோட சேர்மன், அவங்களுடைய மெம்பர்ஸ், ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் அண்டு கவர்னர், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ஸோ இவங்க எல்லாரையுமே இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இவருடைய சட்ட லெவலில் இவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்து இவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 85. இது வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ இது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரசிடென்ட் நம்ம பார்லிமெண்ட் எடுத்தாலே அதில் வந்து லோக்சபா மட்டும் கிடையாது, அதில் வந்து லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இது மூணும் சேர்ந்தாதான் வந்து பார்லிமெண்ட்டு. அதனால எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும்
அதனுடைய தொடக்கத்திலேயோ இல்லை எண்டிலேயோ வந்து பிரசிடென்ட்டோட அப்ரூவல் என்றது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ ஒரு ஹவுஸ் அதாவது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனாலும் எண்ட் ஆகிறதுனாலும் அதுக்கும் சம்மன் அதுக்கப்புறம் ப்ரவர் எல்லாமே வந்து பண்ணுறது பிரசிடென்ட் தான். அதுக்கப்புறம் ஜாயின்ட் செஷன், அதாவது ஜாயின்ட் செஷன் எப்போ நடக்கும்னா ஏதாவது பில் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது ஜாயின்ட் செஷன் வரும். ஸோ ஆர்டிகல் 108 படி பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ட் செஷனை தொடங்கி வைக்கிறதும் வந்து பிரசிடென்ட் தான். இவருக்கு வந்து சட்ட அளவில் உள்ள பவரில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் பவர் ஆர்டிகல் 123. இது கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 213. இது வந்து அப்படியே ஈஸி தான், 213. அப்புறம் இவர் தான் வந்து ராஜ்யசபால 2 members வந்து நாமினேட் பண்ணுவார். ராஜ்யசபால 12 பேரையும் லோக்சபால 2 members இவர் தான் வந்து நாமினேட் பண்றாரு. ஸோ இதெல்லாம் இவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். அதுக்கடுத்து இவருடைய ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தா மணி பில்லு பாஸ் ஆகனா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீயர் பர்மிஷனே பிரசிடென்ட்டை தான் வாங்குவாங்க, ஆர்டிகல் 110 மணி பில். அதுக்கடுத்தது இவர் தான் வந்து பட்ஜெட் பாஸ் பண்ணனா இவர் தான் வந்து சம்மன் பண்ணுவார். ஸோ ஆர்டிகல் 112 பட்ஜெட். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன், எவ்ரி 5 years இவர் தான் வந்து தொடங்கி வைப்பார். இவர் தான் அதை வந்து அதுக்கான இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணி வைப்பார். ஸோ ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கடுத்தது எந்த கிராண்ட்ஸாக இருந்தாலும் அதாவது எந்த ஒரு மானியமாக இருந்தாலும் இவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் போகும். இதெல்லாம் இவருடைய ஃபினான்ஷியல் பவர்ஸ். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பவர்ஸ், நீதி சம்பந்தமான இவருடைய அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களையும் இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ஆர்டிகல் 143 படி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு அவங்களுடைய அட்வைஸ் வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்டனிங் பவர் வந்து இருக்கும். பார்டனிங் பவர் வந்து ஆர்டிகல் 72 வரும். ஸோ அதுபடி இவர் வந்து ஒரு ஒரு அதாவது மன்னிப்பளிக்கும் அதிகாரம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அது மூலமாக சில தண்டனைகளை தள்ளி வைக்க முடியும், சில தண்டனைகளை குறைக்க முடியும், சில தண்டனையை நீக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இவருக்கு வந்து பார்டனிங் பவர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய டிப்ளமேட்டிக் பவர்ஸ். டிப்ளமேட்டிக் பவர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசடர்ஸ், நம்ம இந்தியாவுக்கான அம்பாசடர் வந்து வேற வேற கண்ட்ரிக்கு அனுப்புறது, சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இவர் தான். அதுக்கடுத்து நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவருடைய பேரில் தான் வந்து சைன் ஆகும். நெக்ஸ்ட் மிலிட்ரி பவர்ஸ். மிலிட்ரி பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து சுப்ரீம் ஹெட், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது மூணுக்குமே வந்து இவர் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹெட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ட்ரியில் வந்து ஏதாவது எமர்ஜென்சி வார் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறதுன்னா இவர் தான் வந்து பண்ணுவார். நெக்ஸ்ட் இவருடைய எமர்ஜென்சி பவர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 352 படி நேஷனல் எமர்ஜென்சி அறிவிப்பார். ஆர்டிகல் 360 படி பிரசிடென்ட் ரூல் ஆர் ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லுவோம். அதுக்கடுத்தது ஆர்டிக்கல், இது வந்து ஆர்டிக்கல் 356. அடுத்து 4 தள்ளி வரும் ஆர்டிக்கல் 360 படி பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இதெல்லாம் வந்து பிரசிடென்டோடைய முக்கியமான பவர்ஸ். இதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸ், டிப்ளமேட்டிக், மிலிட்ரி அண்ட் எமர்ஜென்சி பவர்ஸ், ஜுடிஷியல் பவர்ஸ், மொத்தமாக ஒரு 6 powers கிட்ட பார்த்துட்டோம். இப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இப்போ தான் வந்து பார்த்தோம், ஆர்டிகல் 360 படி இவருடைய ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பவர்ஸ்னு. ஓகே, இதை தவிர்த்து 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356 வந்து பிரசிடென்ட் ரூல். அடுத்ததாக பார்ப்போம், எந்த அரசியலமைப்பின் விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழி வகிக்கின்றது, அதாவது ஆர்டினன்ஸ் பவர். இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் இவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல ஆர்டிகல் 123 படி இவருக்கு வந்து ஆர்டினன்ஸ் பவர் இருக்கு. இது வந்து கவர்னருக்கான ஆர்டினன்ஸ் பவர்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 123. அடுத்து ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து பாராளுமன்றம் அவை வந்து நடந்துகிட்டு இருக்கும், அதாவது மொத்தமாகவே ஒரு 3 அவை தான், வின்டர் செஷன், சம்மர் செஷன், பட்ஜெட் செஷன் இந்த மாதிரி வந்து பிரியும். ஸோ இதில் வந்து இந்த அவை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு
அது வந்து நார்மல் ப்ரொசீஜர் படி போகும். அந்த அவை இல்லாதப்போ ஒரு பில் வந்து அவசரமா வந்து பாஸ் பண்ணணும்னா அப்பதான் வந்து கிரியேட் பண்ற விஷயம்தான் ஆர்டினன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆர்டிகல் 55. ஆர்டிகல் 55 என்றதே என்ன? ஆர்டிகல் 55 என்றதே என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட எலெக்ஷன்ஸோட மேனர். அதாவது ஜென்ரலா பிரசிடென்டோடைய எலெக்ஷன் பத்தி சொல்றது வந்து ஆர்டிகல் 54. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். இதெல்லாம் எக்ஸாம்ல வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மேனர் ஆஃப் இப்படிதான் நடக்கணும் என்றத வந்து சொல்றதுதான் ஆர்டிகல் 55. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பிரசிடென்டோட எலெக்ஷன் என்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயர்லாண்ட்ல இருந்து எடுத்து வந்திருப்போம். ஸோ இவருடைய எலெக்ஷன்ஸ்ல அப்படி என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். டைரக்ட் எலெக்ஷன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க, இன்டைரக்டா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் தான் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல வந்து கலந்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க டைரக்ட் எலெக்ஷன்ல வராங்களா. ஸோ நம்ம தேர்ந்தெடுத்தவங்க அவங்க போய் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ நம்ம தேர்ந்தெடுத்தவங்க யார் யார் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல உள்ள எலெக்டட் மெம்பர்ஸ், பார்லிமெண்ட்டை எலெக்டட் மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் அசம்பிளி இருக்குல்ல அங்க, இங்க சட்டமன்றத்துல அங்க உள்ள எலெக்டட் மெம்பர்ஸ். இந்த எலெக்டட் என்ற வார்த்தை முக்கியம், ஏன்னா நாமினேட் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வர மாட்டாங்க, எலெக்ட் ஆகி வரவங்க தான் வருவாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட்ல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேருமே உண்டு. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், ஏன்னா ஸ்டேட் வைஸ் பார்த்தோம் யூனியன் டெரிட்டரிஸ்ல யார் கலந்துப்பாங்க பார்த்தீங்கன்னா டெல்லி அண்டு புதுச்சேரி அங்க உள்ள எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் கலந்துப்பாங்க. இதை பத்தி சொல்ற அமெண்ட்மெண்ட் வந்து 17th Amendment 1992. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதை வந்து சீக்ரெட் பேலட், அப்புறம் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டு, அப்புறம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இப்படின்னு இதனுடைய வழிமுறைய வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து எலக்டோரல் கோட்டா என்ற கான்செப்ட் படிதான் நடக்கும். ஸோ எலக்டோரல் கோட்டா அதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்டோரல் கோட்டானா என்னன்னா டோட்டல் வேலிட் ஓட்ஸ், எவ்வளோ வேலிட் ஓட்ஸ் பை 1+1 தட் இஸ் ஈக்குவல் டு 2+1. இதுதான் வந்து எலக்டோரல் கோட்டா. இதுபடிதான் அவருடைய எலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இதுல வந்து எம்எல்ஏட ஓட்டை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, எம்பியோட ஓட்டை தனிப்பட்டு கால்குலேட் பண்ணி டோட்டல் ஓட்டா கனெக்ட் பண்ணி தான் இந்த எலக்டோரல் கோட்டால வந்து இது பண்ணுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸா போய் 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 அதுல சிலர் எலிமினேட் ஆகி ஃபைனலா வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ஏதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் அதாவது ஏதாவது ப்ராப்ளம் தான் சுப்ரீம் கோர்ட்டு தான் அதை சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்டின் பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலின் கருத்தாக்கம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இப்போதான் வந்து பார்த்தோம் பிரசிடென்ட் எலெக்ஷன் என்ற கான்செப்ட் வந்து நம்ம வந்து அயர்லாண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து பாராளுமன்றத்தை பற்றி விவரிக்கும் விதிகள் எவை? ஸோ பாராளுமன்றம் பற்றி விவரிக்கும் விதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆர்டிக்கல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 79(2), ஆர்டிக்கல் 122. ஸோ பார்லிமெண்ட் பத்தி சொல்ற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 79(2), ஆர்டிக்கல் 122. ஸோ பாராளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம பார்லிமெண்ட் இந்த கான்செப்ட் எல்லாமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் அவங்களுடைய பார்லிமெண்ட் படிதான் நம்ம பார்லிமெண்ட் இருக்கும். ஸோ நம்ம பார்லிமெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், கேபினட் சிஸ்டம், வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் இப்படின்னு பல நேம் வந்து இதுக்கு சொல்லலாம். ஸோ நம்ம பார்லிமெண்ட் படி பிரசிடென்ட் வந்து நாமினல் பவர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ரியல் பவராக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 79 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 79 வந்து பார்லிமெண்ட்டோட கான்ஸ்டிடியூஷன் பற்றி சொல்லும். ஆர்டிகல் 80 வந்து ராஜ்யசபாவோட கம்போசிஷன் பற்றி சொல்லும். ஸோ ஆர்டிகல் 79 அண்ட் ஆர்டிகல் 80 இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ராஜ்யசபா அப்படின்னு எடுத்தா இதில் டோட்டலாக வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 250 இருப்பாங்க. ப்ரெசண்டாக வந்து எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 245 தான் இருக்காங்க. ஸோ இந்த 245 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 229 வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து செலக்ட் ஆகி வராங்க ஒவ்வொரு மாநிலத்துலேருந்தும். அதுக்கப்புறம் 4 பேர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து செலக்ட் ஆகி வருவாங்க.
அதுக்கப்புறம் 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்டால வந்து நாமினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ராஜ்யசபாவோட சேர்மன் அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட சேர்மனாக இருப்பாங்க. அண்டு இதில் உள்ள மெம்பர்ஸோட டென்யூர் எவ்வளோ காலம் வந்திருக்கோம் அவங்க இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ். இது வந்து ஒரு பர்மனன்ட் ஹவுஸ், இதை வந்து கலைக்கவே முடியாது. லோக்சபா எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் கலைப்பாங்க, ராஜ்யசபாவை ஈஸியாக வந்து கலைக்கவே முடியாது. ஸோ நம்ம 4th ஷெடியூல் 4வது அட்டவணைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்யசபோட சீட்ஸ் அலகேஷன் பற்றி சொல்கிறாங்க. அதாவது யார் யார் தான் அந்த சீட்ஸ்லாம் வந்து இருப்பாங்க அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. அண்டு லோக்சபா எடுத்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 81, லோக்சபானா ஆர்டிக்கல் 81. இதனுடைய சேர்மன் வந்து ஸ்பீக்கர், அண்ட் இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 5 இயர்ஸ் தான் டோட்டலாக இதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 552 இருப்பாங்க, அட் ப்ரெசன்ட் வந்து 545 தான் இருக்காங்க. ஸோ இந்த 545ல 530 வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து வருவாங்க, 13 வந்து யூனியன் டெரிட்டரிஸ், அண்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஸோ அவங்க வந்து பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்படுவாங்க. இதுதான் ஓவரால் பார்லிமெண்ட் எடுத்தால் ஸ்ட்ரக்சர். ஸோ பார்லிமெண்ட்ன்றது ராஜ்யசபா, லோக்சபா அண்ட் பிரசிடென்ட் இவங்களால உருவானது. அடுத்தது பார்ப்போம், எந்த விதி மாநிலங்களவையின் சிறப்பான அதிகாரங்களை பற்றி கூறுகிறது. ஸோ ராஜ்யசபாவுடைய ஸ்பெஷல் பவர் பற்றி எந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 312. ஆர்டிக்கல் 312 என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா சர்வீஸ். ஸோ ஆல் இந்தியா சர்வீஸ் இதில் வந்து சில சர்வீசஸை வந்து ஆட் பண்ண முடியும். ஆல் இந்தியா சர்வீஸ்னால் நம்ம வந்து இப்போ யூபிஎஸ்சி இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம், ஆல் இந்தியா சர்வீஸ். ஸோ அதில் வந்து சில விஷயத்தை இவங்களால உருவாக்க முடியும், நீக்க முடியும். இது வந்து ராஜ்யசபாக்கே உள்ள தனிப்பட்ட பவர். ஆர்டிக்கல் 249, அதாவது மாநில பட்டியலில் சில லாஸ் வந்து இவங்களால உருவாக்க முடியும், ஸ்டேட் லிஸ்டில் சில லாஸ் வந்து இவங்களால உருவாக்க முடியும். ஆர்டிக்கல் 67, வைஸ் பிரசிடென்டுடைய பதவி நீக்கம் வந்து இவங்களால தொடங்கி வைக்க முடியும். பிகாஸ் ராஜ்யசபாவோடைய ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டோட இம்பீச்மெண்ட்டை இவங்களால தொடங்கி வைக்க முடியும். இதெல்லாம் இவங்களுடைய ஸ்பெஷல் பவர்ஸ். இதில் வந்து 249 இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 312, ஆர்டிக்கல் 249, ஆர்டிக்கல் 67, இதான் ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் பவர்ஸ். மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஸோ இது வந்து இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம், 543, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. ஏன்னா டோட்டலாக அட் ப்ரெசன்ட் 545 சொன்னோம், 530 வந்து ஸ்டேட்டு, அண்டு 13 வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ், அண்டு 2 வந்து பிரசிடென்டால நாமினேட் பண்ணுறவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். அடுத்தது, இந்திய பாராளுமன்றத்தில் மசோதா எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸ், அதாவது ராஜ்யசபா லோக்சபா, இவங்க 2 பேராலையும் ஒரு மசோதாவை வந்து உருவாக்க முடியும். நம்ம இதில் மசோதா பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பில், அதுக்கப்புறம் ப்ரைவேட் பில் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ பப்ளிக் பில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மினிஸ்டர்ஸ் தான் வந்து இந்த பில்லை வந்து கொண்டு வருவாங்க. இதுக்கு வந்து 7 டேஸ் நோட்டீஸ் வந்து தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல உள்ள எந்த மெம்பர்ஸ்னால கொண்டு வரலாம். இதுக்கு வந்து 1 மந்த் நோட்டீஸ் வந்து அவங்க தந்திருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து கவர்னர், இந்த பப்ளிக் பில் வந்து கவர்மெண்ட் பில்லா கருதப்படுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் பில் கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஈஸியா வந்து பில்லா வந்து கொண்டு வர முடியும், இது வந்து அந்த அளவுக்கு ஈஸியா கொண்டு வர முடியாது. இதை வந்து ஃபுல்லாக வந்து கமிட்டி மூலமாக தான் வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க. இது வந்து நார்மல் மெம்பர்ஸ். ப்ரைவேட் பில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை, பப்ளிக் பில் தான் மேக்ஸிமம். ஸோ நம்ம மசோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து சாதாரண மசோதா, ஆர்டினரி பில். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண மசோதா, மணி பில். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நிதி மசோதா, ஃபினான்ஷியல் பில். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்த மசோதா, அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இப்படிதான் 4 விதமாக பிரியுது. ஆர்டினரி பில் அப்படின்னு பார்த்தா, இது வந்து இதுக்கு மொத்தமாகவே வந்து ஒரு 5 ஸ்டேஜ் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ரீடிங்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா
எந்த ஹவுஸ் வந்து கொண்டு வரதோ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கெசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதாவது நோட்டீஸ் போர்ட் மாதிரி. இதில் வந்து எந்த ஒரு டிஸ்கஷன் இருக்காது, ஜஸ்ட் தொடங்கி வைக்கிறது தான். இதில் வந்து தொடங்கி வச்சு அதனுடைய நோக்கம் என்ன அதை மட்டும் வந்து ரீட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் நிறைய கிளியரான டிஸ்கஷன்ஸ், அதுக்கப்புறம் எல்லா கமிட்டிஸும் இதை வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதில் தான் வந்து அமெண்ட்மெண்ட், ஓட்டிங் இந்த எல்லாமே நடக்கும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹவுஸ்க்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க, ஸோ பாஸ் டு அதர் ஹவுஸ். அண்ட் ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மற்ற ஹவுஸ் வந்து இதே மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு வந்து ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா பார்த்துட்டு 6 மந்த்துக்குள்ளே அவங்களுடைய டெட்லாக் வந்து முடியும், அதுக்குள்ளேயே அனுப்பிடணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஜாயின்ட் சிட்டிங்க்கு போயிடும், ஆர்டிகல் 108 நம்ம சொல்லல. 5th ஸ்டேஜ் தான் வந்து பிரசிடென்ட் கைக்கு வந்து போகும். பிரசிடென்ட் வந்து இந்த பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், அதை வந்து சஸ்பெண்ட் செய்ய சொல்லுவாங்க, இல்லை அவரே வச்சுக்கலாம், அதை வந்து அப்சல்யூட் பவர் சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப காலத்துக்கு எப்போ இன்டெஃபினட்டாக வச்சுக்கலாம், அதை வந்து பாக்கெட் பவர். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேஜ் படி தான் இந்த சாதாரண மசோதான்றது பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பண மசோதா, இது வந்து ஆர்டிகல் 110, இது வந்து லோக்சபால மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ராஜ்யசபா வந்து இந்த பில்லை வந்து ஆனால் லோக்சபா வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க ஒரு பரிசீலனைக்காக, 14 நாளைக்குள்ளே ராஜ்யசபா ரிட்டர்ன் பண்ணிடும், அப்படி இல்லைனாலும் இந்த பில் வந்து பாஸ் ஆகிடும். இது வந்து பிரசிடண்டோடைய ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த பில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ மணி பில்னால் அதில் வந்து டேக்ஸு, அப்புறம் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இதை பற்றி தான் வந்து பேசுவாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து சிம்பிள் மெஜாரிட்டி படி தான் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பில், ஃபினான்ஷியல் பில்ல 2 பில் இருக்கு, ஆர்டிகல் 117(1), ஆர்டிகல் 117(3)னு வந்து 2 விதமாக பிரியும். ஸோ 117(1) பொறுத்த வரைக்கும் லோக்சபா மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும், 117(3) தான் வந்து இதர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 368, இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒன்று பாஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம இதில் வந்து பில்ஸ் வந்து இந்த ப்ரொசீஜர் படி தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பாருங்கள், இந்திய பாராளுமன்றம் தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் செயலாட்சி அலுவலர் இவர் வழியே ஆகும். ஸோ ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வந்து பார்லிமெண்ட்டுக்கு யார் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஏஜி தான் பண்ணுவாங்க, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். ஸோ சிஏஜியை வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இவரை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸ் இவங்களுடைய ஆடிட்டிங், அதாவது இப்போ நம்ம ஃபேமிலியிலே வந்து ஏதாவது ஒரு பட்ஜெட் இதெல்லாம் வந்து நம்ம பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் செலவு பண்ணதுக்கப்புறம் அது எந்தெந்த விதத்தில் எப்படி செலவாயிருக்குன்னு ஒரு ஆடிட்டிங் பண்ணுவோம்ல, அதுதான் இவங்களுடைய வேலை, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய வேலை. ஸோ இவங்களை வந்து கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அப்புறம் வாட்ச் டாக் ஆஃப் தி இந்தியன் பப்ளிக் ஃபினான்சஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவங்களை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 148 ஆர்டிக்கல் 151. ஸோ பார்ட் 5 வந்து இவங்களை பற்றி சொல்லுது. ஃபர்ஸ்ட் சிஏஜி யார் பார்த்தீங்கன்னா வி நரஹரி ராவோ. உங்களுக்கான கேள்வி, ப்ரெசன்ட் சிஏஜி யார், இது வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுறீங்க. இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். அண்ட் இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 6 இயர்ஸ் இல்லை 65 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். இவங்க வந்து கன்சாலிடேட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் இதில் வந்து செலவாகிற பணத்தை பற்றி ஆடிட் பண்ணுறாங்க. இவங்க இதை ஆடிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ட்ரேடிங் அதாவது வர்த்தக ரிலேட்டடாகவும் இவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 149. ஆர்டிக்கல் 150 படி வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட்டுக்கான அட்வைஸ் பண்ணுறது ஆர்டிக்கல் 151 படி பார்த்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டோட வந்து பிரசிடென்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டை வந்து கவர்னருக்கும் சப்மிட் பண்ணுவாங்க. இதுதான் ஓவரால் சிஏஜி நம்ம கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது இல்லை, அதாவது எது வந்து கரெக்டானது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூன்று வகையான அவசர நிலைகளை நாடாளுமன்றம் அங்கீகரிக்க முடியும். ஸோ இது வந்து கரெக்டு தான். த்ரீ டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியை வந்து பாராளுமன்றம் வந்து இது பண்ண முடியும். ஆல்ரெடி பார்த்தோம், நேஷனல், ஸ்டேட் அண்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வந்து பார்லிமெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுறதான் பிரசிடென்ட். இது மாநில சட்ட மேலவையை கலைக்க முடியாது. ஆக்சுவலி இது வந்து ராங், ஏன்னா மாநில சட்ட மேலவையை இவங்களால கலைக்க முடியும். ஆனால் இங்கே வந்து எது கரெக்ட் இல்லை தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் முடியும். ஸோ இங்கே இதுதான் ஆன்சர். இது மாநிலங்களின் எல்லையை மாற்ற முடியும், இதுவும் கரெக்டு தான். மாநிலங்களின் எல்லையை இவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ முடியும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். இவங்க வந்து ஹைகோர்ட் வந்து ரெண்டு இல்லை மோர் ஸ்டேட்ஸ்க்கு மேலே வந்து உருவாக்க முடியும். ஸோ இதில் வந்து இது மட்டும்தான் வந்து நாட் ட்ரூ. ஓகேவா, இதுக்கு இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 31st, பொது கணக்கு குழு தலைவர் கீழ்கண்ட எவர் மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறார்? த சேர்மேன் ஆஃப் த கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ். இதை வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் இதை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் தான். இதிலே வந்து பிஏசி, அதாவது பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு நம்ம கவர்மெண்டில் ஒரு கமிட்டி வந்து இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸான கமிட்டி. இந்த கமிட்டி வந்து 1921 தான் ஃபார்ம் ஆகியிருக்கும், 1919 ஆக்ட் படி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22 பேர் இருப்பாங்க. அதில் வந்து 15 பேர் வந்து லோக்சபாலேருந்தும் 7 பேர் வந்து ராஜ்யசபாலேருந்தும் வராங்க. ஸோ இதனுடைய ஹெட்டு ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து லோக்சபா ஸ்பீக்கர் கிடையாது, அப்போசிஷன் பார்ட்டி லீடர். ஆமாம், அப்போசிஷன் பார்ட்டி லீடர் தான். ஸோ சி வராது, இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1966 to 1967 வரைக்குமே இதனுடைய சேர்மன் வந்து ரூலிங் பார்ட்டிலேருந்து தான் வருவாங்க. அப்புறம் 67 அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிலேருந்து தான் இதனுடைய ஹெட்டு வந்து இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இவங்களோட வேலையே என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட் வந்து சரி பார்க்கறது தான். கிட்டத்தட்ட சிஏஜியோடைய வேலையை தான் இவங்களும் வந்து பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து ஜென்ரலாகவே அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சிஏஜிக்கு சப்மிட் பண்ணும். சிஏஜி வந்து பிரசிடென்ட்டுக்கு கொண்டு போவாங்க ஃபைனல் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து பிஏசிட்ட தான் வரும். பிஏசிட்ட வந்து லாஸ்ட்டாக வந்து அகெயின் பார்லிமெண்ட்டு தான் போகும். ஸோ இதுக்கு தான் வந்து பிஏசி வந்து யூஸ் ஆவாங்க. ஓகேவா, ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி 1921 இதோட இது. அப்புறம் இந்த இயர் 67 அப்புறம் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் தான் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள பண மசோதாவுடன் சரியாக தொடர்புடையவை எவை? ஸோ இது மக்களவையில் மட்டும் அறிமுகப்படுத்தப்படும். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது வந்து கரெக்டு தான். இது குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின் பேரில் மட்டும் அறிமுகப்படுத்தப்படும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கரெக்டு தான். பிரிய ரெக்கமெண்டேஷனா பிரசிடென்ட்டு பண மசோதாவை பரிந்துரை செய்ய மாநிலங்கள் அவைக்கு ஒரு மாத காலம் அவகாசம் அளிக்கப்படும். 1 month கிடையாது, இப்போதான் நம்ம வந்து சொன்னோம், 14 days மட்டும்தான். அதுக்குள்ளேயே அவங்க அப்ரூவ் பண்ணாலும் சரி அப்ரூவ் பண்ணலனாலும் சரி அதை வந்து கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்டு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து, பின்வரும் கூட்டுகளில் எது சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், இது வந்து கரெக்டு தான். 5 years வரைக்கும் தான் மேக்சிமம் வந்து அவங்களால இருக்க முடியும். அதுக்கடுத்தது, புதிய ஆளுநர் அலுவலகத்திற்குள் நுழையும் வரை, பதவியேற்கும் வரை அவர் பதவியில் இருக்க முடியும். ஸோ இதுவும் கரெக்டு தான். அடுத்த கவர்னர் வர வரைக்கும் முன்னாடி இருக்கிற கவர்னரால இருக்க முடியும். ஸோ ரெண்டுமே இது வந்து கரெக்டு தான்ன்றதுனால போத் 1 and 2 ஆர் கரெக்ட். நம்ம ஆர்டிக்கல் 153 இருந்து
ஆர்டிகல் 167 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து கவர் ஆவாரு. ஸோ இது வந்து பார்ட்டு 6ல வந்து கவர் ஆகும். கவர்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டோடைய நாமினல் ஹெட் தான், பேர் அளவில் மட்டும்தான். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ரியல் ஹெட் யாரும் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட் இவருடைய பவர்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கல் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 153 கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஆர்டிக்கல் 155 கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் பிரசிடென்ட்டு. ஆர்டிக்கல் 156. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா இவருடைய பதவிக்காலம். ஆர்டிக்கல் 157 ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள், அவருக்கான குவாலிஃபிகேஷன். அப்புறம் 158 அவருடைய ஆஃபீஸ் அதனுடைய கண்டிஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி. ஆர்டிக்கல் 160 டிஸ்சார்ஜ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்னர் இன் சர்டன் கண்டிஜென்சிஸ், சில எதிர்பாராத செலவினங்களில் ஆளுநரின் செயல்பாடுகளை நிறைவேற்றுதல். ஆர்டிக்கல் 161 பவர் ஆஃப் கவர்னர். ஆர்டிக்கல் 72 வந்து பிரசிடென்ட் பார்த்தோமா, கவர்னருக்கு வந்து ஆர்டிக்கல் 161. ஆர்டிக்கல் 175 படி ரைட்ஸ் ஆஃப் த கவர்னர் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் டு த ஹவுஸ் ஆர் ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறது. ஆர்டிக்கல் 176 இது வந்து ஸ்பெஷல் பவர். ஆர்டிக்கல் 201 பில்ஸ் ரிசர்வ்ட் பை த கவர்னர் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் 213 கவர்னருடைய ஆர்டினன்ஸ் பவர். இதுபடி பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜிட்ட கன்சல்டேஷன் வந்து கேட்கலாம். ஆர்டிக்கல் 217. ஆர்டிக்கல் 233 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார், ஆனால் ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆர்டிக்கல் 234 அப்பாயின்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் அதர் தன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டு த ஜுடிஷியல் சர்வீஸ், மற்ற அது அதாவது இந்த இப்போ இந்த ட்ரிபியூனல்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ட்டு தான் இருக்குல்ல, அதுக்கான ஜட்ஜஸ் தான் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறார். ஸோ இதெல்லாம் கவர்னருடைய முக்கியமான பவர்ஸ். இதை தவிர்த்து வந்து ஆர்டிக்கல் 154 ஆர்டிக்கல் 154 படி பார்த்தீங்கன்னா இவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அதாவது எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னரோட தலைமையில் தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கும். நம்ம எப்படி பிரசிடென்ட் பார்த்தோம் அவர் பேரளவு தான் நடக்கணும், அதே மாதிரி கவர்னர் பேரை வச்சு தான் எல்லா விஷயமும் நடக்கும். அண்ட் அப்பாயின்மெண்ட்டு ஆர்டிக்கல் 164 படி இவர் தான் சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்வொகேட் ஜென்ரல், மற்ற ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் எல்லாரையும் இவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆர்டிக்கல் 167 படி பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்னருக்கு வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் இவருடைய பவர்ஸ் வைஸ் வந்து பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ் பவர், அதில் வந்து ஆர்டிக்கல் 174 படி இவர் தான் வந்து ஸ்டேட் அசம்பிளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, முடிவடைய பண்ணுறது எல்லாமே இவர் தான். ஆர்டிக்கல் 175 ஃபர்ஸ்ட் செஷன், அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் செஷன் இவர் தான் அட்டன் பண்ணுவார். ஆர்டிக்கல் 200 படி எல்லா பில்ஸ்க்கும் அப்ரூவல் தர்றது ஆர்டிக்கல் 200. ஆர்டிக்கல் 201 படி இப்போ தான் வந்து பார்த்தோம் சில பில்ஸை வந்து பிரசிடென்ட்டோட ரிவ்யூக்காக எடுத்து வைப்பாங்க. ஆர்டிக்கல் 213 படி ஆர்டினன்ஸ் அமல்கேட் பண்ணுறது, இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் மணி பில் வந்து ப்ரீ ரெக்கமெண்டேஷன் இவர் தான் வந்து கொடுப்பாரு. அண்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பட்ஜெட்டு, ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து தலைமை தாங்குறார். ஸோ இதெல்லாம் இவருடைய முக்கியமான வந்து பவர்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. மாநில அரசின் ஆளுநர் தனது ராஜினாமாவை டேஷிடம் ஒப்படைக்கிறார், இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை தான் ஒப்படைப்பாங்க, ஏன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் ரெண்டுமே வந்து பிரசிடென்ட் தான். மாநில அமைச்சர்கள் குழு தலைவராக தலைமை வகிப்பவர் யார்? த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெட்டட் பை. ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஹெட் யாரும் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். பார்த்த 6 வந்து ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 163 வந்து என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்னருக்கான அட்வைஸ் அண்டு உதவி செய்யறது சீஃப் மினிஸ்டருடைய வேலை. ஆர்டிக்கல் 167 படி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு,
சாரி கவர்னரை வந்து கவர்னர் வந்து சிஎம்மா அப்பாயிண்ட் பண்ணுவார். ஆர்டிகல் 166 படி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கவர்மெண்ட்டுக்கான எல்லா பிஸ்னஸும் வந்து நடக்கிறது. ஸோ சீஃப் மினிஸ்டர் இவருடைய பவர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். அண்டு பொலிட்டிக்கல் ஹெட் இவர் தான், ரூலிங் பார்ட்டியோட ஹெட்டு, இது எல்லாமே இவர் தான். அப்புறம் எல்லாரோடைய அப்பாயின்மெண்ட்ஸ்க்கும் இவருடைய கன்சல்டேஷன் படி தான் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர்ஸோட ரொம்ப முக்கியமான பவர்ஸ். அதுக்கடுத்து கீழ்கண்ட எந்த மாநிலம் இரு அவை சட்டமன்றம் இல்லாத மாநிலம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் 1986 வரைக்கும் இருந்தது, நவம்பர் 1, 1986. அப்போ தான் வந்து நம்ம இதில் வந்து இந்த இரு அவையை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ற ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. மற்றபடி ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்காது ஏன்னா அது யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாநிலங்களில் தான் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் வந்து இருக்கு. இரண்டு அவைகள் சட்டமேலவை உறுப்பினராக இருப்பதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பர்ஷிப்பாக இருக்கணும்னா குறைந்தபட்ச வயது வரம்பு ராஜ்யசபாவில் இருக்கிற மாதிரி தான், இங்கேயே வந்து 30. இதே லோக்சபாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேட் அசம்பிளி சட்டமன்றத்துக்கு வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதுமானது. அடுத்து மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் சூழ்நிலையில் மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசாங்கத்தை கொண்டிருப்பதற்கான அனைத்து சாத்தியங்களையும் ஆராய வேண்டும் என்று யாரால் கூறப்பட்டது? ஸோ இது வந்து யாரால கூறப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரையா குழு, அவங்களுடைய குழுவோட பரிந்துரைப்படி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. மாநில ஆளுநர் வந்து அதிக பொறுப்பு வந்து இருக்கணும். ஸோ இந்த சர்க்கரையா குழு இதை பொறுத்த வரைக்கும் 1983 இந்த குழு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக சென்ட்ரல் கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ற ஒரு குழு தான். இதை தவிர்த்து வந்து எல்எம் சிங்வி, இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜ் ரெக்கமெண்டேஷன், கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி இதுக்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், ராஜமன்னார் குழு வந்து 1969 தமிழ்நாடு கவர்மெண்டால அப்பாயிண்ட் பண்ண சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது அவங்களுக்கான பரிந்துரைகள் சொல்றதுக்காக மிஸ்டர் கருணாநிதி பீரியட்ல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். சந்தானம் குழு, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த சிபிஐ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பின்வரும் விதிகளில் எது மத்திய மாநில உறவுகளை விளக்குகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 245 இருந்து ஆர்டிகல் 263 வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறாங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இதுல வந்து இந்த ஆர்டிகல் 245 டு ஆர்டிகல் 255 இது வந்து பார்ட் 11 வந்து கவர் ஆகும். ஸோ இதில் இது ஃபுல்லாக வந்து சட்டம் சார்ந்த பவர்ஸ் பிரிஞ்சு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 256 இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இதுவும் பார்ட் 11 தான். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ஆர்டிக்கல் 268 டு ஆர்டிக்கல் 293 இது வந்து பார்ட் 12. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பவர்ஸ், நிதி சார்ந்தவை, இது வந்து சட்டம் சார்ந்தது, இது வந்து எக்ஸிகியூஷன் அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது ஓகே அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பவர்ஸ் வந்து இப்படி தான் வந்து பிரியும். இதில் வந்து 7th ஷெடியூலில் தான் இந்த லிஸ்ட்டை பற்றி நமக்கு சொல்லுவாங்க. இதில் வந்து யூனியன் லிஸ்ட், இதில் வந்து எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆர்டிகல் 246 சொல்லும். அதாவது இந்த லிஸ்ட்டை பற்றி யூனியன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் மொத்தமாக 61 சப்ஜெக்ட் இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட்டில் மொத்தமாக 52 சப்ஜெக்ட் வந்து இருக்குது. இதில் வந்து முக்கியமாக சில ஆர்டிகல்ஸ் வந்து சொல்கிற சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் ஆர்டிகல் 262 இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் வாட்டர் கவுன்சில் பற்றி சொல்லும். ஸோ ஆறு, நம்ம ஆறுன்னு சொல்லுவோம்ல தண்ணி,
ஸோ 262 ஆர்டிகல் 263 இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பற்றி சொல்லும். இதெல்லாம் முக்கியமான ஆர்டிக்கல். அப்புறம் இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆர்டிக்கல் 275. இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மானியங்கள் பிரித்து தர்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட், அதை பற்றி சொல்லலாம். ஆர்டிகல் 275, ஆர்டிகல் 282 இதெல்லாம். ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்ததாக அரசியலமைப்பின் எந்த விதியின் கீழ் அனைத்து இந்திய பணிகள் உருவாக்கப்பட்டது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 312 ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். இது கீழே தான் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது எல்லாமே உருவாகி இருந்திருக்கும். அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவுவதற்கு வழங்கப்பட்ட விதி எது? இதனால் இந்திய நீதி அமைப்பின் மெதுவான மற்றும் நிலையான பரிணாமம் ஏற்பட்டு அது காலப்போக்கில் சிறப்பாகவும் மற்றும் விவேகமுடையதாகவும் நிரூபிக்கப்பட்டது. ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் எப்போ உருவாயிருக்கு, என்ன ஆர்டிக்கல் படி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 124. சுப்ரீம் கோர்ட் இதை பொறுத்த வரைக்கும் இது கவர் ஆகிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 124 டு ஆர்டிக்கல் 147 Part 5. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். நம்ம கான்ஸ்டியூஷனோட கார்டியன், ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 31 ஜட்ஜஸ், அதில் வந்து 30+1 வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. உங்களுக்கான கேள்வி, ப்ரெசன்ட் சிஜேஐ யாரு? ஸோ இவங்களுடைய பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் பவர்ஸ். ஒரிஜினல் பவர்ஸ் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 131. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதில் இவங்களால வந்து கேட்டு அதுக்கான நீதியை வந்து தர முடியும். அதுதான் டு ஹியர் டிஸ்பியூட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்சஸ். ஸோ எந்த மாதிரி டிஸ்பியூட் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம், இல்லை ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா கேஸ்க்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சுப்ரீம் கோர்ட் போயிட மாட்டோம், அது ஹைகோர்ட்டுக்கு போகும், சின்ன கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். எந்த மாதிரி இதுக்கு தான் இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விசாரிப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம், இல்லை ரெண்டு ஸ்டேட்டுக்கான ப்ராப்ளம், இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துமையாக இருப்பாங்க, இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கான கான்ஃப்ளிக்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விசாரிக்கிறாங்க. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 131. அண்ட் ரிட், இவங்களுக்கான ரிட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32. இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 5 ரிட்ஸ் வந்து பார்ப்போம். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், குவாரண்டூ, சர்டுவரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், இது வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 132, 133, 134 அண்ட் 136. 132 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரிலேட்டடாக ஏதாவது கேசஸ் வந்தால் அதுக்கான அப்பீல் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை சிவில் ரிலேட்டடாக ஏதாவது கேசஸ், இல்லை கிரிமினல் கேசஸ், இல்லை ஸ்பெஷல் லீவ், இது ரிலேட்டடான கேசஸ்க்கு தான் நம்ம வந்து அப்பீல் பண்ணி அதுக்கான நீதியை வந்து பெற முடியும். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆர்டிக்கல் 143, பிரசிடண்ட்டுக்கான அட்வைசிங். அப்புறம் இவங்க கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 129. அப்புறம் இவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது, ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது எந்த ஒரு சட்டத்தையும் செல்லாது அப்படின்னு சொல்லி இவங்களால வந்து லா வந்து டிக்ளேர் பண்ண முடியும், அதுக்கான பவர் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடாக மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை இல்லை? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பின் விதி 124 முதல் 147 மற்றும் பகுதி 5 உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகாரங்களை பற்றி தெரிவிக்கின்றது. இப்போதான் வந்து பார்த்தோம் இது வந்து கரெக்டு. உச்ச நீதிமன்றம் ஜனவரி 28 1950 அன்று நிறுவப்பட்டது. இதுவும் வந்து கரெக்டு. ஜனவரி 28, 1950 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சுப்ரீம் கோர்ட் பற்றி பேசியிருப்பாங்க. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 124. ஓகே, நெக்ஸ்ட் வந்து முதல் பெண் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஃபாத்திமா பீவி கேரளாவை சேர்ந்தவர். ஸோ இது வந்து இங்கே செகண்ட்னு இருக்கு. ஆக்சுவலி இந்த இது வந்து ராங்,
ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இது தமிழில் கரெக்ட், இங்கிலீஷில் வந்து தப்பாக இருக்குது. பட் ஆன்சர் வந்து இதையும் வந்து இரண்டாவது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த சி தான் வந்து ராங். அடுத்து, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள். இதுவும் நம்ம வந்து பார்த்தோம், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ இதில் வந்து சி தான் வந்து செகண்ட் கிடையாது, ஃபாத்திமா பிவி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஃபாத்திமா பிவி தான். அடுத்ததா, இது வந்து என்னதான் ஹைகோர்ட் எப்போ வந்து உருவாகியிருக்கு, இதை பற்றி தான் கேள்வி. ஸோ இந்த ஹைகோர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம டேட்டோட வந்து தெரிஞ்சுக்கிறோம். கல்கத்தா ஹைகோர்ட், கல்கத்தா ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1862, இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்திருக்கு, ஜூலை 1 வந்து உருவாகியிருக்கு. நெக்ஸ்ட்டு பாம்பே ஹைகோர்ட், இது வந்து ஆகஸ்ட் 14, 1862. அதுக்கப்புறம் அலகாபாத் ஹைகோர்ட் March 17, 1866. மெட்ராஸ் ஹைகோர்ட் August 15, 1862. ஸோ இதில் வந்து இதுதான் கல்கத்தா தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்தது வந்து ஆகஸ்ட் பாம்பே, அதுக்கடுத்து மெட்ராஸ். கல்கத்தா பாம்பே மெட்ராஸ் தான், பின்னாடி வந்தது தான் அலகாபாத் தான் 1866. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க சிபிஎம். அடுத்தது, பின்வரும் விதிகளில் எது உயர் நீதிமன்றங்களுக்கு ரிட் வழங்க அதிகாரம் அளிக்கிறது? ஸோ இது வந்து ரிட்டு. இப்போ வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தோம் Article 32, அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் ரிட் பவர் வந்து இருக்குது. இதுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா Article 226. ஸோ ஹைகோர்ட்டோட ரிட் பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் பவரை விட அதிகம். ஏன்னா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது மீறப்பட்டால் தான் அவங்க வந்து அதுக்கான ரிட் போட்டு அது மூலமாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்க முடியும். ஆனால் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாமல் லீகல் ரைட்ஸ், சட்ட ரீதியாக நமக்கு ஏதாவது உரிமைகள் மீறப்பட்டாலும் நம்ம ஹைகோர்ட்டில் வந்து ரிட் போட்டு கேட்க முடியும். கோர்ட் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா Article 214 Article 231 வரைக்கும், Part 6 வந்து இதை பற்றி சொல்லுது. இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் பிரிட்டனுடைய கான்செப்ட் படி தான் இதாக இருக்குது. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் 1862 மெட்ராஸ் பாம்பே கல்கத்தாவில் வந்து உருவாகி இருக்குது. Article 231 இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காமனாக 2 or more ஸ்டேட்ஸ்க்கு காமன் ஹைகோர்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து 7th Amendment 1956 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Article 231 7th Amendment 1956 இதுபடி ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரே ஹைகோர்ட் இருக்கலாம். இதை பற்றியும் வந்து சொல்லுது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஃப் ஹைகோர்ட், அப்புறம் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட், இவங்க வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய பவர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது கேஸை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விசாரிக்கலாம் சொன்னால, இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து Article 225. அப்புறம் இவங்களோட ரிட்டு தான் வந்து பார்த்தோம் Article 226. நெக்ஸ்ட்டு இவங்களோட சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அதுபடி பார்த்தீங்கன்னா Article 227. அதாவது இவங்க வந்து சட்டத்தில் ஏதாவது எரர் வந்தாலோ இதை பற்றி தான் வந்து இவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களுக்கும் அப்பீலேட் இது வந்து இருக்குது. அப்புறம் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. மெயினாக இந்த ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்துக்கோங்க ஹைகோர்ட் ரிலேட்டடாக. அடுத்து, இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யாரும் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் தான், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர். இது சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா Article 76 Part 5. ஃபர்ஸ்ட் அட்டர்னி ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்சி சேட்டல்வர்டு. இப்போ ப்ரெசண்ட்டாக யார் இருக்கார் நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். இவங்களோட டேர்ம் வந்து இவ்வளோதான ஃபிக்ஸ் பண்ணல, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய குவாலிஃபிகேஷன், சேலரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய ஜட்ஜுக்கு ஈக்குவல். அண்ட் இவங்க ரிலேட்டடாக முக்கியமாக சில ஆர்டிக்கல் வந்து இருக்குது. இவங்க தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் தி கண்ட்ரி, ஓகேவா? Article 88 படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்ல, அதில் வந்து இவங்களாம் வந்து ஒரு பார்ட்டாக போய் கலந்துக்கலாம். Article 105 இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா, அதாவது ஒரு எம்பிக்கான எல்லா அந்தஸ்துமே இவங்களுக்கும் இருக்குது. ஸோ இதுதான் Article 88, Article 105.
இதே மாதிரி அட்வொகேட் ஜென்ரல் இருக்காங்க. இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அட்வொகேட் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்களுக்கான ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 165. அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர், அண்ட் அவங்களுடைய டேர்ம் எல்லாமே வந்து பிளஷர் ஆஃப் கவர்னர். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஈக்குவல். அண்ட் இவங்க வந்து இங்கே வந்து 88 படி இவங்க வந்து பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்கில் கலந்துக்கலான்னு பார்த்தோம்ல, இவங்களும் அதே மாதிரி ஆர்டிக்கிள் 177 படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ப்ரொசீடிங்ஸில் வந்து கலந்துக்கலாம். 105 படி எம்பிக்கான ஸ்டேட்டஸ் வந்து இவங்களுக்கு சொன்னலை, இவங்களுக்கும் அதே மாதிரி 194 படி ஒரு எம்எல்ஏக்கான ஸ்டேட்டஸ் வந்து இவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இதான் மெயினாக அட்டார்னி ஜென்ரல் அட்வொகேட் ஜென்ரல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் இது ரிலேட்டடாக குவஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் டேஷ் விதி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி இதெல்லாம் வந்தாலே 243 இந்த ஞாபகம் வந்து வந்துடணும். ஸோ இங்கே வந்து 243ல இது மட்டும்தான் இருக்கு, ஆர்டிக்கல் 243B என்ற சிஸ்டமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து ஃபுல்லா வந்து காந்தியனோ அதாவது காந்திஜியோட ஐடியாலஜி படி தான் வந்திருக்கும். ஆர்டிக்கல் 40ல வந்து நம்ம டிபிஎஸ்பிலே வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத் என்றதை கொண்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே வந்து டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும்னு இல்லை, அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு இதுக்கான முடிவுகளை வந்து எடுத்துடணும், அதான் டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ பஞ்சாயத்து ராஜ் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 243A 243O வரைக்கும் வருது. அண்ட் பார்ட்டு வந்து 9th பார்ட்ல வந்து வருது, ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஷெடியூலாக வந்து கவர் ஆகும். இதில் வந்து பஞ்சாயத்து ராஜ்க்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது யா எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனா, எல்லாம் சிங்வி, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் முக்கியமான சில ஆர்டிக்கல் தான் சொல்கிறேன். ஆர்டிக்கல் 243A இதுபடி பார்த்தீங்கன்னா கிராம சபா பற்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 243B இதுபடி பார்த்தீங்கன்னா த்ரீ டயர் சிஸ்டம்னா ஜில்லா பரிஷத், அப்புறம் பஞ்சாயத் சமிட்டி, வில்லேஜ் பஞ்சாயத், இதுதான் த்ரீ டயர் சிஸ்டம் பற்றி சொல்லும். ஆர்டிக்கல் 243C அதாவது பஞ்சாயத்து ராஜோடைய காம்போசிஷன் பற்றி சொல்லுது. 243D இதுபடி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன், அதாவது பெண்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு தான் 30% 1/3 ஆஃப் ரிசர்வேஷன் வந்து உண்டு. அப்புறம் 243E இவங்களுடைய டியூரேஷன், இதில் அப்பாயிண்ட் பண்ணுறவங்களுக்கான டியூரேஷன் வந்து 5 இயர்ஸ். 243K ரொம்ப முக்கியம், எலெக்ஷன் பற்றி சொல்லும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இவங்களுக்கான எலெக்ஷன் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான். இதான் முக்கியமான ஆர்டிக்கல் பஞ்சாயத்து ராஜ் பற்றி, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து வந்து பஞ்சாயத்து ராஜில் மொத்தம் 29 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது, இதுவும் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எதுவும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். அக்டோபர் 2, 1959 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் வந்து 24 ஏப்ரல் 1994 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த குழுக்கள், இது ரிலேட்டடான குவஸ்டின். ஸோ எந்தெந்த குழுக்கள் எதனுடைய, பல்வந்த்ராய் மேத்தா குழு. பல்வந்த்ராய் மேத்தா குழு இதை பொறுத்த வரைக்கும் 1957 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சமூக மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாட்டை ஆராய, அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து 1952 அந்த பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து வருவாங்க 1957. அதுக்கப்புறம் அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை வந்து இன்னும் வந்து பலப்படுத்துறதுக்காக வந்திருப்பாங்க, ஸ்ட்ரென்தன் பண்ண. அதுக்கப்புறம் ஜிவிக்கு ராவோ குழு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராம அபிவிருத்தி மற்றும் வறுமை ஒழிப்பு, அதாவது ஒரு ரூரல் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி எலிவேஷன், இதுக்காக வந்திருப்பாங்க. எல்எம் சிங்வி குழு, இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து பார்த்தோம் கான்ஸ்டியூஷனுக்கான பஞ்சாயத்து ராஜ்க்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ். ஸோ ரீவைட்டலைசேஷன், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் புத்துயிராக்கம் தந்ததே இந்த குழு தான். ஸோ எல்எம் சிங்வி குழு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1986 அமைச்சிருப்பாங்க. இவங்க 73rd அமெண்ட்மெண்ட் 1992 படி தான் பஞ்சாயத்து ராஜ்க்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி பின்வரும் எந்த அறிக்கை சரியானது,
இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான், அக்டோபர் 2, 1959 ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து கரெக்டு. ஏப்ரல் 24, 1994 அப்போதான் வந்து தமிழ்நாட்டில் பஞ்சாயத்ராஜ் கிரியேட் பண்ணாங்க, இதுவும் கரெக்டு. பஞ்சாயத்து ராஜ்க்கு ஜி வி கே ராவ் குழு பரிந்துரைக்கப்பட்டது, இதுவும் வந்து கரெக்டு. ஸோ எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக கரெக்டு தான். அடுத்ததான் வந்து பாருங்க, லோக் ஆயுக்தா நிறுவனம் முதலில் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டது? ஸோ லோக் ஆயுக்தா என்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிராவில் தான் வந்திருக்கு. இது வந்து எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரப்ஷனுக்காக சில கமிட்டிஸ் தான் உருவாகி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கமிட்டி 1948 கஸ்தூரிபாய் லைபாய் அவங்க தலைமையில் தான் உருவாக்கப்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கோபாலசுவாமி ஐயங்கார் கமிட்டி, இது வந்து 1949 இதை வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எல்லா அதாவது கவர்மெண்ட்டோட எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக செட்டப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அசோக் சந்தா கமிட்டி, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆல் இந்தியா சர்வீஸ் இதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அசோக் சந்தா குழு, அதுக்கப்புறம் கோர்வாலா கமிட்டி, இவங்க வந்து 1951 வந்திருப்பாங்க. இவங்களும் பப்ளிக் சர்வீஸ் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் பை கமிட்டி, இது வந்து 1952 வந்து வந்திருக்கும். ஸோ இவங்க வந்து நிறைய தடங்கள் சட்டத்துக்கான ஒரு கவர்மெண்ட் நடக்கிறதுக்கான தடங்கள் இதை தான் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து 1952. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ஆப்பிள் பை கமிட்டி 1956 வந்திருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி பவர் ஆஃப் டெலிகேஷன் ஆர்கனைசேஷன் செட்டப் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1966-70 இது வந்து மொராஜி தேசாய் தலைமையில் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த செட்டப் பற்றி தான் அதிகம் பேசியிருப்பாங்க. ஆல் இந்தியா சர்வீஸை ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லியிருப்பாங்க, இன்டர் ஸ்டேட் கவுன்சிலில் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க இதெல்லாம். அதே மாதிரி செகண்ட் ஏஆர்சி இது வந்து பார்த்தீங்கன்னா வீரப்ப மொய்லி அவர் தலைமையில் வந்திருக்கும். இதில் தான் இ கவர்னன்ஸ் இந்த கான்செப்ட் தான் நிறையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோத்தாரி கமிஷன் இது வந்து 1977 இவங்க தான் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு சிங்கிள் ஏஜ் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுங்க இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் எந்த ஆண்டில் பாராளுமன்றத்தால் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக இயற்றப்பட்டது? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தா இவங்கள தான் வாட்ச் டாக், ஆன்டி கரப்ஷன் வாட்ச் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பிப்ரவரி 11, 1964 வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி உருவாகியிருக்கும். இவங்களுக்கான ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் வந்து எப்போ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2003 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சட்டப்பூர்வ அமைப்பாக வந்து 2003 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிவிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்தூர் ஸ்ரீனிவாச ராவோ. ப்ரெசன்ட் சிவிசி யாருன்னு நீங்கள் தான் வந்து சொல்லணும். இட் வாஸ் எஸ்டப்ளிஷ்ட் ஃபர்ஸ்ட் ஆன் சந்தானம் கமிட்டி 1964. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2003-1964. ஸோ நான் மேக்ஸிமம் நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து கொஞ்சம் நம்ம சிலபஸில் கொடுக்காத சில டாபிக் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி கொடுக்கல, இதை பற்றி தான் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க. பட் மேக்ஸிமம் சிலபஸில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் நான் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டேன். பட் இது மட்டும் போதாது, நீங்கள் படித்ததையும் கரெக்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.